ஹாய் ஜிலஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பாட்டிமா கதை. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு சொன்னால், மனசு சொல்கிறத கேட்டோன்னு சொன்னாலே ஒரு தனி சந்தோஷம்தான். எஸ், ஹாப்பினஸ் இஸ் ஃபாலோயிங் யுவர் ஹார்ட். அப்படி என்ன மனசு சொன்னதை நான் கேட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னால், எஸ் எனக்கு கார்டனிங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் உண்டு. ஸோ நாங்கள் செகண்ட் ஃப்ளோரில் இருக்கிறதுனால நிறைய போட முடியல, பட் மினி டெரஸ் கார்டன் வைக்கலாங்கிற ஒரு ஐடியா வந்து அதை பால்கனிலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ பால்கனியில் ரெண்டு க்ரோட்டன்ஸ் வச்சது, அதுக்கப்புறம் அது கீழே வெந்தயக்கீரை வச்சோம். வெந்தயக்கீரை நாங்கள் அடிக்கடி வைப்போம் தான், ஸோ வச்சு அதை சமைச்சும் சாப்பிட்ருக்கு. அப்புறம் வந்து மினி டெரஸ் கார்டனில் என்னெல்லாம் போட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னால், ரெண்டு மூணு காய்கறிகள், ரெண்டு கொஞ்சம் பூக்கள்லாம் போட்டோம். எனக்கு பூக்கள் ரொம்ப பிடிக்குங்கிறதுனால அந்த காய்கறிகள் போட்டதில் கத்திரிக்காய் செடி கொஞ்சம் நல்லாவே வந்தது. ஆனால் நிறைய காய் காய்க்கலன்னு சொன்னாலும் ஒரு ஏழு எட்டு காய் காய்ச்சது. அந்த ஏழு எட்டு காயை நம்ம வீட்டுக்கு ஒரு குழம்பு வச்சு சாப்பிடலாம் அந்த அளவுக்கு இருந்தது. ஸோ அதனால் அதை நாங்கள் அழகாக மண் சட்டியில் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு பூண்டு போட்டு வச்சு சாப்பிட்டோம். ரொம்ப நல்லா இருந்ததுங்க. அதுவும் நம்ம வீட்டு தோட்டத்துக்காயினா அதோட ருசியே தனி தானே. எஸ், எனக்கு இந்த தோட்டத்துக்கு, மாடி தோட்டத்துக்கு வீட்டில் உள்ள எல்லாருமே ஹெல்ப் பண்ணுவாங்க. மாமனார் மாமியாரும் ஹெல்ப் பண்ணுவாங்க. அதனால தான் என்னால் எல்லா ஒர்க்கையுமே கொஞ்சம் ஈஸியாக செய்ய முடியும். இப்போ மினி டெரஸ் கார்டனை பார்க்க போகலாம், வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை மினி டெரஸ் கார்டன். இங்கே வந்து பாருங்கள், நாங்கள் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் கொஞ்சம் செடி வச்சுருக்கோம். என்னென்ன செடி வச்சுருக்கோம்னு பார்க்கலாம், வாங்க. துளசிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இது துளசி செடி. அதுக்கு பக்கத்தில் பால்ஸும் முன்னாடி வச்சுருந்தோம், அது வாடி போயிடுச்சுன்னு இப்போ புதுசாக போட்டிருக்கு. அதில் இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள். அதில் வந்து விதையவே தான் போட்டிருக்கோம். ஸோ இது ஃபர்ஸ்ட் பூத்தான் நந்தியாவட்ட பூ. நெக்ஸ்ட்டு வந்து ஜவ்வந்தி பூச்செடி, ரோஸ் செம்பருத்தி, கத்திரிக்காய், இதுவும் கத்திரிக்காய். இதில் ஒரு கத்திரிக்காய் இருக்குது பாருங்கள். ஸோ கத்திரிக்காய் செடி, மிளகாய், மணி பிளான்ட், மிளகாய் செடி, கத்திரிக்காய் செடி, இதுவும் மிளகாய் செடி தான். கத்திரிக்காய் செடி பாருங்கள், கத்திரிக்காய் கொஞ்சம் காய்ச்சிருக்கு. ஸோ நிறைய எங்களுக்கு கத்திரிக்காய் செடி தான் நிறைய நல்லா வந்தது. ஸோ அதை நல்லா வச்சுருக்கு. பால்சம், கத்திரிக்காய் பால்சம், இந்த அடுக்கு செம்பருத்தி. என் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிக்கும் நாங்கள், அதுக்காக அவங்களுக்காக அடுக்கு செம்பருத்தி. இதில் பாருங்கள், மூணு கத்திரிக்காய் இருக்குது. ஆனால் மூணில் ஒன்று பெருசாக, ரெண்டு கொஞ்சம் இதாக இருக்குது, இன்னொன்று ரொம்ப குட்டியாக இருக்குது. ஸோ இதில் அந்த ரெண்டை மட்டும் பறிக்கலான்னு இருக்கோம், இன்னொன்று அப்புறம் பறிச்சுக்குவோம். இதில் கீரையும் சேர்ந்துருக்கு. இந்த பக்கம் துளசி செடி, அப்புறம் ரோஜா செடி வச்சுருக்கோம். இன்றைக்கி ஒரு ரோஸ் பூத்துருக்கு பாருங்கள். ஸோ அப்புறம் கத்திரிக்காய் செடி, கீரை, தக்காளி, அடுத்து இந்த சைடு தொட்டாச்சி நீங்கி வச்சுருக்கு டச்மி நாட் பிளான்ட்டு, புதினா, மிளகாய், துளசி, கத்திரிக்காய், கருவேப்பிள்ளை. வீட்டுக்கு கெஸ்ட்டு பாருங்கள், எவ்வளோ பேர் வந்திருக்காங்க இன்றைக்கி கெஸ்ட்டுன்னு. இவங்கெல்லாம் நம்ம வீட்டுக்கு ரெகுலராக வருவாங்க. சில நாள் பார்த்தோம்னா கொஞ்சம் கொஞ்சம் பேராக வருவாங்க, ஒரு நாள் நாலு பேராக வருவாங்க. ஒரு சில நாள் இந்த மாதிரி நிறையா பேர் சேர்ந்து வருவாங்க. இன்றைக்கி எல்லோரும் சேர்ந்து வந்திருக்காங்க. ஸோ பார்க்குறதுக்கே நல்லாயிருக்குல்ல. இதை பார்த்தோன்னே ஒரு பாட்டு ஞாபகம் வருதா, காக்கா கூட்டத்தை பாருங்கள் அதுக்கு கற்று கொடுத்தது யாருங்க, காக்கா. எஸ், அந்த பாட்டு ஞாபகத்துக்கு வருதா. இதெல்லாம் பால்சம். அப்புறம் அரளி செடி, இது ரோஸ் அரளி. நான் இன்னும் ஒயிட் அரளியும் ரெட் அரளியும் பதியம் போட்டு வச்சுருக்கேன். ஸோ அதுவும் வச்சோன்னே உங்களுக்கு அதை எல்லாத்தையும் சேர்த்து காமிக்கிறேன். இது கத்திரிக்காய் செடி தான் திருப்பி. அதில் ரெண்டு கத்திரிக்காய் பிஞ்சு விட்டுருக்கு பாருங்களேன், உங்களுக்கு தெரியுதா அந்த கத்திரிக்காய்? நான் அது தெரிகிற மாதிரி தான் எடுத்தேன், தெரியுது. ஸோ அதுக்கப்புறம் முல்லை செடி பந்தல் போட்டு வச்சுருக்கு. ஸோ இந்த முல்லை செடி எங்களுக்கு ஊர்லேருந்து அப்பா கொடுத்து விட்டாங்க. ஸோ அது ரொம்ப நல்லாயிருக்கு, வாசனையோடு இருக்குது, பந்தல் நல்லாயிருக்கா. அப்புறம் இது தொட்டாச்சினிங்கி, நீங்கள் அப்போயே பார்த்துருப்பீங்க. பட் அந்த தொட்டாச்சினிங்கியோட விளையாடுறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம ஸ்கூல் படிக்கிற காலத்துலலாம் அதோட விளையாடுவோம் பார்த்தீங்களா, டச் மீ நாட் சொல்லி. இதை இப்போ தான் எங்கள் வீட்டு பசங்களுக்கெல்லாமோ இதை காமிச்சேன் நான். ஸோ இந்த இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் என்னது அப்படின்னு சொன்னால், வீட்டில் பூத்த அந்த மினி டெரஸ் கார்டனில் பூத்த பூக்கள் தான். இது ரோஸ் செம்பருத்தி, இதெல்லாம் பட்டன் ரோஸ் உங்களுக்கே தெரியும். ஸோ அடுத்து காசி தும்பை, அந்த பால்சம் செடி, முல்லைப்பூக்கள், செம்பருத்தி, நெக்ஸ்ட் எல்லாம் அந்த ரோஸு, புதினா, அதெல்லாமும் இருக்குது. ஸோ பார்ப்பீங்க, இதெல்லாம் உங்களுக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த மினி டெரஸ் கார்டன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு சொன்னால் ஆஸ் யூஷுவல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பை.